வகுப்பா தீக்ஷா பேசுகிறேன். நான் ஸ்ரீ லதாங்கி வித்யா மந்திர் பள்ளியில் 11 வகுப்பு படிக்கிறேன். மனிதனுடைய வாழ்க்கைக்கும் சமூக சீர்திருத்தத்திற்கும் வித்திட்ட புத்தரை பற்றி உங்கள் முன்னால் சிலவற்றை பதிவு செய்கிறேன். கடவுள் ஓர் உயிர் தாவரங்கள், நீர் உயிர் சங்குகள், 3 ஊரினங்கள், 4 பறவைகள், 5 விலங்குகள் இவை அனைத்தையும் படைத்தார். இவை அனைத்தையும் படைக்கும் போது நிம்மதியாக இருந்தார் கடவுள். எப்போது கடவுள் ஆறறிவு கொண்ட மனிதரை படைத்தாரோ அப்போதே அவருடைய நிம்மதி போய்விட்டது. மனிதரின் ஆசைகள் ஏராளம். அதை பூர்த்தி செய்ய இயலாத பிரம்மதேவன் சிவபெருமானிடம் முறையிட்டு, எம்மால் இம்மனிதர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்ய இயலாது, நான் எங்கு சென்று ஒளிந்து கொள்வது என்று கேட்டாராம். அதற்கு சிவபெருமானோ, நல்ல மனிதனின் ஆத்மாக்குள் சென்று மறைந்து கொள் என்றாராம். ஒவ்வொரு மனிதனின் துன்பத்தின் அடிப்படை காரணம் ஆசையும் தன்னலமும் தான். மீன் புழுவிற்கு ஆசைப்பட்டது, மனிதன் மீனுக்கு ஆசைப்பட்டான். மீனுக்கு புழு கிடைத்தது, மனிதனுக்கு மீன் கிடைத்தது. ஆனால் புழுவிற்கு இருப்பினும் புழு காத்திருந்தது மனிதன் மண்ணுக்குள் வரும் வரை. இவ்வுலகில் யாரும் யாரை விட தாழ்ந்தவரும் இல்லை, யாரும் யாரை விட உயர்ந்தவரும் இல்லை. உடல் நோயற்று இருப்பது முதல் இன்பம், மனக்கவலையற்று இருப்பது இரண்டாவது இன்பம், பிற உயிர்களுக்கு உதவியாக இருப்பது 3 இன்பம் என்று கூறிய புத்தர், நமது பிறப்பு நமக்கு மட்டும் பயனுடையதாக இருக்கக்கூடாது, பிறருக்கும் பயன்பட வேண்டும் என்பதை உணர்த்தியுள்ளார். ஒருமுறை புத்தரிடம் கேட்டார்கள், நீங்கள் தியானம் செய்து என்ன பெற்றீர்கள் என்று. புத்தர் சொன்னார், எதையும் பெறவில்லை, நிறைய இழந்திருக்கிறேன். கோபம், பதட்டம், மரண பயன், பொறாமை, இப்படி நிறைய கோபமும் குழப்பமும் வரும் நேரங்களில் புத்தரின் போதனை கேட்ப 5 தியானம் செய்தால் வந்த துன்பம் காணாமல் போய்விடும். மனித சமூகத்தில் மகிழ்ச்சியாக வாழ புத்தர் கூறிய 5 என்னவென்று தெரியுமா? கவலை கொள்ளாதீர்கள். துன்பம் வந்தாலும் சரி, கவலை மனவாட்டம் கொள்ளாதீர்கள். யாரையும் வெறுக்காதீர். உமக்கு துன்பம் விளைத்தவராக இருந்தாலும் சரி, அவரை வெறுக்காதீர். முடிந்தவற்றை பிறருக்கு கொடுங்கள். தங்களால் இயன்றவற்றை, எதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளவாக இருந்தாலும் சரி, பிறருக்கு கொடுத்து உதவுங்கள். யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர். எப்போதும் எதையும் சுயநலத்துக்காக எதிர்பார்க்காதீர். எளிமையாக வாழும். நமது ஆன்மா எளிமையானது, அதை நேசியுங்கள், எளிமையாக வாழுங்கள். புத்தர் மனிதன் மனிதநேயத்தோடு வாழ அமைதி என்னும் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தியுள்ளார். மனிதனின் நாக்கு இருக்குல்ல, நாக்கு, அதுதான் இரத்தம் வராமல் ஒருவரை கொன்றுவிடும் கூர்மையான ஆயுதம். கடுமையான சொல்லை பேசி பிறரை துன்பப்படுத்துவதை விட அமைதியாக இருப்பதே தலை சிறந்தது. எதையும் ஆழமாக நேசிக்காதே, துன்பப்படுவாய். எதையும் ஆழமாக யோசிக்காதே, குழம்பி விடுவாய். எதையும் எங்கும் யாசிக்காதே, அவமானப்படுவாய். எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று அமைதி, எந்த சூழ்நிலைக்கும் பொருந்தாத ஒன்று கோபம் என்று கூறி புத்தர் மனிதர்களுக்கிடையே அமைதியை பரப்பி சமூக சீர்திருத்தத்திற்கு வித்திட்டார். புத்தர் ஆசை, கோபம், தன்னலம் இவை அனைத்தையும் குறைத்து கொண்டு அமைதியை அதிகரிக்க வேண்டும் என்று எண்ணியவர். புத்தர் சமூக சீர்திருத்தத்திற்கு வித்திட்டவர் என்பதற்கு மேற்கண்டவையே சான்று என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.